Hi guys, welcome back to my channel Iconic React, and this is Waleed for you. இன்னைக்கு ஒரு செம்ம வீடியோ சாங்கோட தாங்க வந்திருக்கேன். வீடியோ இல்லை, லிரிக்கல் சாங் அப்படின்னு சொல்லலாம். வா வாத்தி அப்படின்னு ஒரு சாங் தாங்க. வாத்தி அப்படி படத்தில் நம்ம தனுஷர் நடிக்கிற வாத்தி படத்தில் இருந்தாங்க. வா வாத்தி அப்படின்னு ஒரு சாங் வந்திருக்கு. இது ஒரு ப்ரொமோ விட்டுருந்தாங்க ஜிவி பிரகாஷ் அப்படியே அந்த என்ன பியானோ வாசிக்கிற மாதிரி அப்படியே என்ன தனுஷர் அப்படியே பாடுற மாதிரி அப்படி ஒன்று வந்துருந்துச்சு. எனக்கு அதிலே பார்த்துட்டு இந்த ஒரு வாத்தி கேரக்டர் அதில் ஒரு கேரக்டர் இஸ் எப்படி இருக்க போகுது படம், சார் வந்து என்ன மாதிரி ஒரு ரோலில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ரெண்டாவது இந்த பாட்டு எனக்கு வந்து தனுஷ் சாரே பயட்டு தனுஷ் அப்படின்னே போட்டாங்க. இந்த பாட்டு அவர்களே எழுதியிருக்காங்க. ரெண்டாவது ஜிவி பிரகாஷ் அவரும் தனுஷ் சார் வந்து ஒரு கொம்பு அடுத்தல கொம்பு எப்படி இருக்க போகுது, அதில் ஃபஸ்ட்டு பாட்டு வாத்தி படத்துலேருந்து அப்படி ஒரு ஃபஸ்ட்டு பாட்டு விடுறாங்க, அது எப்படி இருக்க போகுது அப்படின்னே எனக்கு இன்னும் பேசிட்டே போ அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. அவ்வளோதான் ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த ஒரு தல காதல தந்த இந்த தருதல மனசுக்குள் வந்த காதலிக்க கைடு இல்ல சொல்லித்தர வாத்தி சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் அள்ளித்தர வாத்தி பாட்டு வாத்தி ஜிவி பிரகாஷ் குமார் வாட்
என்ன சொல்கிறது எனக்கு இந்த மனுஷன் இந்த மாதிரி ஒரு பாட்டு இன் சேர் மியூசிக்கில் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொன்னால் நான் மதராசப்பட்டினம் அந்த பாட்டில் வாமா துரையம்மா இது வங்க கரையம் அந்த பாட்டு அந்த பாட்டு கேட்டுங்க எனக்கு தூங்க முடியல. அவ்வளோ ஒரு 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 கொந்தோரோ அப்படின்னு நம்ம அந்த என்ன சொல்கிறது அப்படியே ஒரு ஒரு கடல் நினச்சிக்கோங்க, நம்ம ஃபீலிங்ஸோ ஒரு கடலை இமேஜின் பண்ணிக்கோங்க, அதில் அப்படியே மூழ்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்துச்சு, அதே மாதிரி தான் இருக்குது, அதே ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு என்ன சொல்கிறது மைண்ட் அப்படியே டைவெர்ட் பண்ணி நம்ம இன்னொரு பிரச்சனை இன்னொரு இதுலேருந்தாலும் அப்படியே டைவெர்ட் பண்ணி நம்ம லவரை நமக்கு ஞாபகப்படுத்துகிறத இருக்கட்டும், இல்லை காதலனையோ காதலியோ, இல்லை நம்ம ஃபெயிலியராக இருந்தோன்னா நம்ம லவ் பண்ண நாட்களுக்கு கொண்டு போகிறதா இருக்கட்டும், அந்த அதான் லவ் அதை அதில் அப்படியே நம்மளை மூழ்கடிக்குது இந்த பாட்டு அப்படின்னு தான் சொல்லலாம். லிரிக்ஸ் வந்து தனுஷ் சார் எழுதியிருக்கான், அப்புறம் அதான் செம்மையா இல்லையா இது சொல்கிறதுங்க, அந்த மனுஷனை பற்றி போல்றது வார்த்தை இல்லை, ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாப்புல பிச்சுட்டீங்க, அதை பிச்சு பிரிச்சு மேஞ்சிருக்கிறீங்க பாட்டில் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது கேட்குறதுக்கும், அதோட நம்ம ஃபீலை கனெக்ட் ஆகிறதுக்கும் அவ்வளோ ஒரு 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 ஈஸியாகவும் அப்படி ஈஸி டேக்கிங்காகவும் இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்கிறது அந்த ஒரு ஃபீல் அப்படியே கன்வே ஆகுது, சொல்ல நினச்சது வந்து அப்படியே கன்வே ஆகுது, அது அதுதான் எனக்கு பயங்கர ஒரு ஹாப்பியாக இருக்குது கேட்கும்போது. வேற என்ன சொல்கிறதுங்க, படம் வாத்தி கமிங் தான் வெயிட்டிங் வச்சு செய்ய போது நினைக்கிறேன். இன்னும் மற்ற இப்போ ஓகே இப்போ லவ் சாங் விட்டுருக்காங்க, இனி மற்ற சாங்லாம் என்ன மாதிரி இருக்கு போன தெரியல. ஐ ஃபீல் ஹாப்பி ஏன்னா அத்தை சொல்ல ஜிவி கொம்போ ஜிவி தனுஷ் வந்து கொம்போவில் வந்து அடுத்த கொம்போ பாட்டு எப்படி இருக்க போகுது, இப்போ வாத்தி படத்தில் என்ன மாதிரி பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த சாங் கேட்கும் போது எனக்கு அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்குது. படம் அப்படி இருக்க போகுது, இன்னும் வர பாட்டு இன்னும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது. எனிவே ஜாஸ்தியாக பேசிட்டே இருக்கேன் நினைக்கிறேன். தட் வில் பி தி எண்ட் ஆஃப் தி வீடியோ மேன். இஃப் யூ லைக் அவர் சேனல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இன் தட் வே யூ கேன் சப்போர்ட் அவர் சேனல் அண்ட் சி ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் இட்ஸ் வலித் போய்.